ஆசிரியர் தினத்தை ஒட்டி புதிய ஆராய்ச்சி நிதி உதவி திட்டங்களை பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ளது. பெண் குழந்தைகளுக்கான சாவித்ரிபாய் ஜோதிராவ் நிதி உதவி திட்டம், ஆராய்ச்சிக்கு பிந்தைய படிப்புகளுக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் நிதி உதவி திட்டம், பேராசிரியர்களுக்கான நிதி உதவி திட்டம், புதிதாக பணியில் சேர்ந்த பேராசிரியர்களுக்கான டி எஸ் கோத்தாரி ஆராய்ச்சி நிதி உதவி உள்ளிட்ட திட்டங்களை பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ளது. இத்திட்டங்களுக்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்று பல்கலைக்கழக மானியக்குழு தெரிவித்துள்ளது. சர்வதேச இந்திய திரைப்பட விழாவை ஒட்டி 75 புத்தாக்க சிந்தனை உள்ள இளைஞர்களின் படைப்புகளை வரவேற்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. சுதந்திர அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக கோவாவில் நவம்பர் 20 முதல் 28 வரை நடைபெறவுள்ள 53 திரைப்பட விழாவில் இளைஞர்களின் தயாரிப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக இதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வரும் 23 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விடுதலை போராட்ட வீரர் கோபால் நாயக்கரின் 221 நினைவு தினத்தை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே விருப்பாச்சியில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் அவரது சிலைக்கு மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அமைச்சர், நாட்டின் நலனில் பாதுகாக்கும் வகையில் இந்நாளில் தலைவர்களின் வழியில் நின்று அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் என்றார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விசாகன் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். நாகை மாவட்டம் புறவச்சேரி ஊராட்சியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் உண்டு உறைவிட மாதிரி பள்ளியினை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தொடங்கி வைத்தார். அரசு பள்ளி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் வகையில் அவர்களுக்கு வாய்ப்புகளை அளிக்கும் சிறப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் பின்தங்கிய 10 மாவட்டங்களை கண்டறிந்து அதில் 10 மாதிரி பள்ளிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த கல்வியாண்டில் 15 மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்பட உள்ளது. இந்த பள்ளிகளில் மாணவர்களுக்கு JEE, NEET, CLET உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் வகையில் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. கள்ளக்குறிச்சி அருகே மணலூர்பேட்டை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு 17,882 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அடித்தட்டு மக்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கும் இலவச திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆட்சியர் ஸ்ரவண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாட்டில் தொடக்கப் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை கடந்த 10 அதிகரித்துள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 2010-11 43 பேருக்கு ஒரு ஆசிரியர் என்று இருந்த நிலையில் தற்போது 26 பேருக்கு ஒரு தொடக்கப் பள்ளி ஆசிரியர் என அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மழலையர் பள்ளி குழந்தைகளுக்கு 2010-11 33 பேருக்கு ஒரு ஆசிரியர் என்று இருந்த நிலை தற்போது 18 பேருக்கு ஒரு ஆசிரியர் என அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.